பஞ்சு முட்டைக்கு தடை விதிச்சாங்க. ஏன் தடை விதிச்சிங்கன்னு பார்த்தா, பஞ்சு முட்டையில் ஆபத்தான கேன்சர் உண்டு பண்ணுற கெமிக்கலை கலந்ததை கண்டுபிடிச்சாங்க. குழந்தைங்க சாப்பிட்ற பஞ்சு முட்டையில் கூடவாடா இந்த கேன்சர் கெமிக்கலை கலப்பீங்க. அந்த ரோஸ் கலருக்கு பின்னாடி இருந்தது கெமிக்கல் டையானு நம்ம ஷாக் ஆனோம். இப்போது கோபி மஞ்சூரியனுக்கு தடை போட்டிருக்கிறாங்க. கோபி மஞ்சூரியனுங்கிறது ஒரு காலிஃப்ளவரை, அது ஒரு கலவை மாதிரி இருக்கும். சோயா சாஸு நிறைய கெமிக்கல்லாம் போட்டு கலந்த மாதிரி இருக்கும். வெங்காயத்தக்கல்லாம் போட்டு ஒரு செமி கிரேவியாக கொடுக்கப்படுற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம். எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது கோபி மஞ்சூரியனை சாப்பிட்ருப்போம். அது ஒரு சைனீஸ் ஐட்டம். இப்போ கர்நாடக அரசு அந்த மாநிலம் முழுக்க பஞ்சு முட்டாய்க்கும் தடை, கோபி மஞ்சூரியனுக்கு தடைன்னு விதிச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பஞ்சு முட்டாய் ரோஸாக வர்றதுக்கு ரோடமீன் பீன புற்றுநோய் கெமிக்கலை கலந்தானுங்க. அந்த ரோடமீன் பீயை தான் இத்தனை நாளாக சிவப்பாக கோபி மஞ்சூரியன் வர்றதுக்காக அந்த சிவப்பு நிறத்திற்கு பின்னாடி ரோடமீன் பீயை கொட்டியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. காலிஃப்ளவர் வந்து பச்சை இலைக்கு நடுவில் பூங்கொத்து மாதிரி மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கும். இந்த மஞ்சள் கலர் காலிஃப்ளவரை, வெள்ளைக்கலர் காலிஃப்ளவரை செக்கச்சிவப்பா அவங்க தந்துகிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா. அதற்கு ஒரே காரணம், அதுல இருந்து அவுரா ரெட் என்ற ஒரு கெமிக்கலும் ரோடமைன் பி என்ற ஒரு கெமிக்கலும் தான். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, டி ஷர்ட் இருக்கு பாருங்க, நம்மளுடைய டி ஷர்ட், நம்ம போடுற சட்டை இருக்கு பாருங்க, இது சிவப்பு நிறம் வர்றதுக்காக துணி கடைகளில், துணி கம்பெனிகளில் பயன்படுத்துகிற ஒரு டையு, ஒரு சிந்தட்டிக் டையு. இந்த ரோடமீன் பீயை நம்ம சாப்பாட்டில் கொட்டி கொட்டி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம், எத்தனை உணவு கலப்படங்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தர்பூசணி பழம் சம்மர் தொடங்கிருச்சு, வெயிலில் வெட்டி வெட்டி விற்கிறாங்க. ஆனால் அந்த தர்பூசணி பழத்தை வெட்டாமையே சுற்றி 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 ஓட்ட போட்டு பெரிய மாட்டு ஊசியில் இந்த கெமிக்கல், அதாவது ரோடமீன் பி போன்ற சிவப்பு நிற கெமிக்கலை எடுத்து சுற்றி சுற்றி ஓட்ட போட்டு குழந்தைக்கு தடுப்பூசி போடுற மாதிரி தர்பூசணிக்கு சிவப்பூசியை போட்டு நம்ம முன்னாடி அதை வெட்டி அப்படி திறந்து கட்டும் போது செக்க சிவப்பாக இருக்கு. ஆகா, சிவப்பான தர்பூசணி பழம். அதை அப்படியே வெட்டி சாப்பிட்டா 30 ரூபா, மொத்தமாக வாங்கினா 150 ரூபா, ஜூஸாக போட்டு குடிச்சா 50 ரூபான்னு கொடிய புற்றுநோய் கெமிக்கலை தான் கலந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதே கெமிக்கலை தான் கோபி மஞ்சூரியன் போட்டிருக்கிறாங்க. கர்நாடகாவினுடைய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டப்பா என்ன சொல்றாரு, இனிமே இந்த மாநிலத்தில் எவனாவது கோபி மஞ்சூரியன் வித்தா 10 லட்சம் ரூபாய் அபராதம், 7 ஆண்டு கடங்காவல் சிறை தண்டனை வரும். அப்ப எந்த அளவுக்கு பெரிய கிரைம் பாருங்க. 7 வருஷம் ஜெயிலுங்கிறது ஒரு கொலை குற்றவாளிக்கு தர தண்டனை, 10 லட்சம் அபராதங்கிறது ஒரு கொலை குற்றவாளிக்கு தர தண்டனை. நீங்க குற்ற கெமிக்கலை ஒரு தலைமுறையே சேர்த்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு தலைமுறைக்கான கொலை என்பதால்தான் அந்த ஊர்ல முழிச்சிட்டாங்க பஞ்சு முட்டைக்கு கோபி மஞ்சூரியனுக்கு தடை. தமிழ்நாட்டு மாநிலத்தில் இன்னும் கோபி மஞ்சூரியனுக்கு தடை வரல. ஆனால் பெரும்பான்மையான சாலையோர உணவகங்களில், பெரும்பான்மையான இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் இதை போன்ற கெமிக்கலை தான் கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவிலையும் உடனே அப்படி செய்தி கேட்டு தடையை விதிக்கலை. ஒரு 200 வேறு வேறு இடங்கள்ல இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணி அந்த கோபி மஞ்சூரியன்லாம் லேபுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதில் 104 சாம்பிள்ஸ்களில் கொடிய ரோடமைன் பி கலந்திருப்பது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பஞ்சு முட்டாய் ஒரு மூளை முடுக்கில் இருந்து ஒரு 25 இடங்கள்ல இருந்து எடுத்து லேபுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பஞ்சு முட்டாய்கள்ல 15 பஞ்சு முட்டாய்கள்ல கொடிய புற்றுநோய் கெமிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பஞ்சு முட்டாயில தொடங்கி கோபி மஞ்சூரியன் வரைக்கும், குழந்தைகள் சாப்பாட்டுல இருந்து இளைஞர்கள் சாப்பிடுற ஃபாஸ்ட் ஃபுட் வரைக்கும், நாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்முடைய வீட்டுல அம்மா சமைச்சு சாப்பிட்டு இருந்த சாப்பாடையெல்லாம் தாண்டி கடைகள்ல வாங்கி சாப்பிட ஆரம்பித்த எல்லா சாப்பாடுகளையும் பெரும்பான்மையாக கெமிக்கல் நிறைந்திருப்பது நிரூபணமாயிருக்கு. கொஞ்ச நாளா சொன்னாங்க, நீங்க எல்லாத்தையும் மிரட்டுறீங்க, எல்லாத்துலையுமே கலப்படணும், அப்புறம் எதை தான் சாப்பிட்றதுன்னு ஒரு தலைமுறை கேட்டுச்சு. எதையாவது சாப்பிடுங்கிறதுக்காக கேன்சர் வர்ற கெமிக்கலை சாப்பிட முடியுமா? எஃப்எஸ்ஓ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இறைச்சி கடைகளில் மீனையும் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஐஸ் பெட்டியில் இருந்த பல இறைச்சிகளையும் கொண்டு போய் குப்பையில் கொட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஐஸ் பெட்டியில் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக. மார்ச் வெளியில் பூணம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக வைத்திருந்த கெமிக்கலை மீனிலையும் இறைச்சிலையும் போட்டதை கண்டுபிடிச்சி கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. எப்பா, ஒரு சில இடங்கள்ல இருந்தா பரவாயில்ல, பல இடங்கள்ல மறுபடியும் அதையெல்லாம் பார்க்கிற பொழுது மனசு வேதனையா இருக்கு. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோபி மஞ்சூரியன், இந்த பஞ்சு முட்டாயை குழந்தைகளுக்கு வாங்கி தர்றதை தவிர்த்துருங்க. அனைவருக்கும் உணவு, ஆரோக்கியமான உணவு, இதை தாரக மந்திரமா மாத்துங்க. கொஞ்சமா சாப்பிடணும், அது கொஞ்ச நேரம் தான் வயிற்றுல இருக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும், அது நம்முடைய ஜியோகிராஃபில நம்முடைய நிலத்துல விளைஞ்சதா இருக்கணும். இது வீட்டுல சொல்லி கொடுங்க. எதை சாப்பிட்டாலும் நன்கு மென்று சுவைத்து சாப்பிட வேண்டும், அது உடம்புக்கு அதுதான் ஆரோக்கியத்தை கொடுக்கறத சொல்லி கொடுங்க. பீட்ரூட் இருக்கு பாருங்க, இயற்கையான பீட்ரூட் சாப்பிட்டா அதுல ஒரு சிவப்பு நிறமி இருக்கு. பீட்ரூட் நிறைய சாப்பிட்டோம்னா நம்மளுடைய வயித்துல 2-3 மணி நேரத்துல அது செரிமானமாகி சிறுநீர் வழியாகவும் நம்முடைய மனித மலங்களின் கழிவுகளின் வழியாகவும் வெளியேறிடும்.
நிறைய பீட்ரூட் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் நம்ம வந்து யூரின் போகும்போது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். ஆனால் இதே சிவப்பு நிறமி கலக்கப்பட்ட ஒரு கலர் சோடாவையோ ஒரு கோபி மஞ்சுரனையோ ஒரு பஞ்சுமுட்டையை சாப்பிட்டா அந்த சிவப்பு நிறமி அடுத்த நாள் யூரின்ல வெளியேறாகுது, அடுத்த நாள் நம்முடைய மலத்தில் வெளியேறாகுது. அதற்கு பதிலாக 50 நாட்களாகும் அது மொத்தமாக ஹியூமன் பாடியிலிருந்து வெளியேறாது வரைக்கும் அது குடல் வாலில் தங்கும், குடலினுடைய சுவரில் இருக்கும், கல்லீரலில் தங்கும். இந்த உடலுக்கு பெரும் நஞ்சை நாம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து இந்த செய்தியை, இந்த விழிப்புணர்வை, இது கேட்டாலே நடுங்கக்கூடிய ஒரு செய்தி, ஆனால் அனைவரும் கேட்க வேண்டிய மிக முக்கிய செய்தி. உங்களுடைய நண்பர்கள், அன்பர்கள், குடும்பத்தார்கள் அத்தனை பேரோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கணும், நல்லமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.